இன்னும் வேறு யாராவது கலந்துரையாடல் பேச வேண்டிய இந்த நூல் படித்தவங்க இல்லை நூல் பற்றின தகவல்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க வந்து பேசலாம் தாராளம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த கதையை வந்து இந்த புஸ்தகம் கிடைக்காம ரொம்ப பாடுபட்டேன். அந்த ஒரு இதை சொல்லிடுறேன் நான், அந்த செஞ்சுரி ஹவுஸில் போய் சொல்லி அந்த புஸ்தகம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து நேற்று வந்து நாங்கள் இலக்கிய கலை நிகழ்வுக்காக வத்தலக்குண்டு செல்லும்போது எங்களது அருமை தோழியர் பாலசுந்தரி பேக்கில் இருந்த புஸ்தகத்தை பார்த்தேன். எல்லாம் நாங்கள் கண்டஸ்ட்லாம் முடித்து எல்லாம் வேல்யூவேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த புக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணேன். அப்படியே வந்து அம்மா உழைப்பதை நிறுத்தி விட்டாள். ஒரு தாய் என்பவள் எப்படி வந்து தன்னோட குழந்தையை வந்து வளர்த்து ஆளாக்கி வீட்டிலே அவ்வளோ வேலைகளை சுமந்து வலிகளை சுமந்து வெளியே சொல்ல முடியாமல் வளர்த்து தியாக உள்ளத்தோடு ஒரு தாய் வந்து உழைப்பதை எப்போ நிறுத்துறான்னா கண்ணை மூடும்போது நிறுத்துறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நான் சமீபத்தில் என் தாயை இழந்தவன். ஒரு 2 மாதங்கள் தான் ஆகின்றது. அந்த வலி வந்து இன்னும் போகலை. நான் எதையோ இழந்துட்டேன். அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. நினச்சி நினச்சி அழுகிறேன். எனக்கு சும்மா சாதாரண மேலோட்டமாக படித்ததுலேயே நான் ரொம்ப வந்து கண்கள் வந்து அப்படியே தழும்பு நிற்கிற நிலையில் தள்ளப்பட்டேன். ஒரு சின்ன தான் ஆழ்ந்த வாசிக்க நேரம் இல்லை. இருந்தாலும் கிடைச்சது வந்து அந்த நேரத்தில் வந்து அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாசித்தேன். வாய்ப்பு வந்து ரொம்ப எனக்கு சிறந்த வாய்ப்பாக நான் இன்றே இந்த வாசகசாலை இளைஞர்களை வந்து நான் ரொம்ப வாழ்த்துறேன். உங்களோ அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து இலக்கியத்தை நோக்கி நடை பயிலுறாங்க பாருங்கள். அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு சிந்தனை மிகுந்த செயல்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த சாதி சாதின்னு மேலே ரொம்ப அருமையாக பேசினாங்க. சாதி சா கால் தி காலை எடுத்து சாதிக்குள்ளே இருக்க காலை எடுத்துக்கிட்டா சதி. சதிக்கு கால் முளைச்சி தான் சாதி ஆகுது. சதிக்கு கால் முளைச்சா தான் சாதி ஆகுது. மதத்துக்கு வந்து மதம் பிடிச்சி தான் மடமையாகுது. சாதியும் ஒழியணும். மத கோட்பாடுகள் வந்து களையப்படணும். அன்னைக்கு தான் இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து நிரந்தர வந்து ஒரு விடுதலை. மனித நேயம் ஒன்று போதும் மக்களை ஒருங்கிணைக்க. சாதியாலேயோ மதத்தாலேயோ கோட்பாடுகள் சிந்தனைகள் எல்லாத்தையும் பிரித்து போட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. மனித நேயம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வந்து சாதிக்கலாம். இந்த மனித நேயத்தை வந்து உணர்வுகளாலும் நல்ல ஒரு தரமான புத்தகங்களை படிப்பதாலுமே மட்டும் அந்த இதை பெற முடியும். புத்தகங்களை வாசிக்கணும். வாசிப்பை வந்து நேசிக்கணும். அந்த நேசிப்பை வந்து சுவாசமாக்கணும். நிச்சயம் வந்து நல்ல அந்த சமூகத்தை வந்து வென்றடையலாம். அருமையாக எங்கள் தோழிகரை சிறப்பாக பேசினாங்க. எங்கள் தோழர் மரிமுத்தவர்களும் நல்ல சிறப்பாக வந்து உள்வாங்கி கருத்துக்களை பேசினாங்க. ஆழமாக அந்த புக்கை படிக்க முடியலனாலும் வாய்ப்பு ஒரு கால் மணி நேரம் ஸ்கிப் பண்ணி வாசித்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ரொம்ப இந்த வாசகசாலை இளைஞர்களை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்னமும் நீங்கள் வந்து அப்படியே சென்றடையணும். மக்களை நோக்கி போயிடணும். அதுதான் எனக்கு இந்த இளைஞர்களை வந்து நான் ரொம்ப வாழ்த்துறேன். சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பணி வந்து எல்லாத்துக்கும் போய் வந்து சென்றடையணும். இந்த சாதியை மறையணும். சமூகத்தை வந்து மாற்ற ஒரு பொறுப்பு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாசகசாலை நண்பர்களே, என் அருமை தோழர்களே, அனைவருக்கும் இந்த மாலையை தாண்டி ஒரு இரவை நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எனது தாழ்மையான வழக்கத்தை கூறி ஒரு சின்ன உரையை மட்டும் ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த முறை வாசகசாலை அமைப்பில் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிடிஎன் கல்லூரியில் வந்து எங்கள் மாணவர்களுக்கான ஒரு வாசகசாலை ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
அதை ஏற்று சேவியர் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கிடையே இந்த வாசக சாலை என்ற அமைப்பை பற்றி எடுத்து சென்றாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கிற ஒரு 20 பேர் அப்படிங்கிறத தாண்டி அங்கே 200 பேர், அது பெரிய ஒரு அமைப்பு, புதுசாக கொண்டு போய் நாங்கள் அது விதைச்ச விதையது. நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், கல்லூரியில் கேட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து வாசிப்பு என்பதை குறைஞ்சிருச்சு. மேடம் பேசுகிறப்ப பார்த்தப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நான் ஆசிரியர் ஆகிருக்கலாமோ, அப்படி தான் படிச்சிருக்கலாமோ அப்படி. ஏன்னா நான் 20 ஆண்டுகள் வந்து அலுவலக பணிகளாக இருந்து அந்த பேப்பருக்குள்ளே நான் என்னுடைய புதைத்து கொண்டு இப்போதான் ஒரு ஆசிரியர் என்ற இடத்துக்கு வந்து பார்க்குறேன். எனக்கு 52 வயதுகள் தாண்டி விட்டது. தம்பி சார், இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 7 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இதை எதுக்கு சொன்னால், இது இந்த வாசகசாலை அமைப்பு ஒவ்வொரு பள்ளிகளுக்கு கொண்டு போகணும், ஒரு கல்லூரிகளுக்கு கொண்டு போகணும். அந்த கல்லூரிகள் ஒரு மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் மாற்று சிந்தனைகளோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ மேடம் சொன்னாங்க, காமராஜர் நாடார் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க ஒரு காமராஜர் என்ற பெருந்தளவு இல்லை என்றால் கல்வி என்ற இடத்தில் அனைவரும் ஒன்றாக இணைந்தே இருக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்னை போன்ற ஒரு அடித்தட்டு மக்கள், உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்கள் கல்விக்கே போயிருக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தான். அவர் வந்து தான் எல்லாரும் சமம், எல்லோரும் யூனிஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இம்ப்ளிகேட் பண்ணி இங்கே கல்விங்கிற விஷயத்தை விதைச்சு விதைச்சு தான் இந்த நமது தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு மேம்பான ஒரு போக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு பதிவு செஞ்சுட்டு போக விரும்புகிறேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த நண்பர். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஆனால் சின்ன மனஸ்தாபத்தில் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம். இறந்துட்டார்னு சொன்னால் உயர்ந்த ஜாதிக்கார் இறந்துட்டாங்க அந்த அவருடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்சவுடனே எனக்கு தகவல் கிடைச்சவுடனே நான் காலையில் ஒரு 9 மணிக்கு போனேன். அவர் வெளியில் உட்காந்தார். நான் போனவுடனே என்னங்க ஆச்சு அப்படின்னேன். நான் எப்போவுமே ஒரு சாமி தான் கூப்பிடுவேன். என்ன சாமி ஆச்சு அப்படின்னு, என் வீட்டுக்காரம்மா இறந்துட்டாங்க முருகானந்தம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வேதனைக்கு ஒரு நான் சொல்ல ஒரு 15 ஆண்டுகளுக்கு தாண்டி நடந்த சம்பவம். பல நாட்கள் அந்த அம்மாட்ட காப்பி குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த இடம் உள்ளே இருக்கு, தூக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க இப்படி இருக்குது, எடுத்து வைக்க வேணாமா அப்படின்னு சொன்ன அதை தான் யார் செய்கிறதுன்னு தெரியலேனாங்க. உடனே என்னுடைய சக மாணவர்களை வர சொல்லி உடனடியாக அந்த பாடியை எடுத்து வெளியில் வச்சு எல்லாத்தையும் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அப்போங்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி சில வேலைகளை செய்வதற்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவர் யாருமே தொட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய மதத்தை தாண்டவர்கள், ஜாதியை தாண்டியவர்கள் அந்த வேலையை எடுத்து கடகடன்னு எடுத்து செஞ்சுட்டு அப்படனே வந்து மின்மயானத்தில் கொண்டு போய் பதிஞ்சு அதை கொண்டு போய் கடக்க மாட்டேங்கு. டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவருக்கு தெரியல அவருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சமூக சிந்தனையாக ஒரு சின்ன ஒரு மேடம் சொன்னாங்களே, இறந்து போன இடத்தில் சென்று கூட நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறோம். என்னுடைய மாணவனுடைய அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அந்த பையன் தனியாக நிற்கிறான், என்ன செய்யணுமோ அவனுக்கு தெரியல. இதெல்லாம் எங்கே இருந்து உருவாக்க வேண்டும்? இந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது மேடம் சொன்னவர் ஒரு புத்தகத்தை இப்படி இப்படிலாம் ஒரு சம்பவம் இருக்கா, தலையில் தொங்க விடுவாங்களா அப்படிலாம் ஒரு 10 நிமிஷத்தை ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வாசகசாலையில். அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நிகழ்ந்திருக்கு. அன்றைக்கி செல்வராஜ் சாருடைய கதைகளை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா கதை கேட்பது என்பது இன்றைக்கி குறையாயிருச்சு. எந்த குழந்தை யார் கதை சொல்லித்தர்றா? நம்ம குழந்தை நம்ம கதை சொல்லித்தரமா? கிடையாது. எங்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தாமல் கதை சொன்னால் உடனே கேட்பான். நான் நிறையா புத்தகங்களை படிச்சுட்டு போய் கதை சொல்லிட்டு தான் இருப்பேன். கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, ஏன்னா என்னுடைய சப்ஜெக்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட், வணிகவியல் ஆசிரியர் நான். நான் எடுக்கிற பாடம் வணிக கடிதங்கள். ஆனால் போய் கதை சொன்னோம்னா எல்லாம் கேட்பான் உட்காந்து, ஓஹோ இப்படிலாம் ஒரு சம்பவம் இருக்கா சார். நான் நிறைய விஷயங்களை சம்பவங்களை எடுத்து சொல்கிற விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மதங்களும் இனங்களும் மொழிகளும் தாண்டி ஒரு இறந்த பிணகு அவன் எவ்வளவு இருந்தாலும் கூட பிணம் என்ற இடத்திற்கு சென்ற பிறகு சென்றடைவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பையனுடைய அம்மா அப்பாவை வந்து புதைக்கிறது கூட பணம் கிடையாது அவன்கிட்ட. நாங்கள் உடனே 2-3 ஆசிரியர்லாம் சேர்ந்து அந்த பையனுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குலாம் உதவி பண்ணும். ஒரு புத்தகம் என்பது நம்மளை நிறைய நேரங்களில் மாற்றி சிந்தனையோடு செய்கிறது. வாசகர் சாலை சார்பாக வந்து ஒரு 200 மாணவர்களுக்கு விதைச்சிட்டு போனாங்க. இதை கொஞ்சம் வேகமாக பள்ளிகளுக்கு கொண்டு போங்க, பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொண்டு போங்க, ஆசிரியர் அமைப்புகளில் கொண்டு சொன்னீங்கன்னா நிச்சயமாக மேடம் மாதிரி அவங்க வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக்காக வந்து ஒரு கதையை இன்டெப்த்தாக படிச்சுட்டு சொல்கிறாங்க.
ஏன் எனக்கு இதை இதை ஒரு அடமோச்சோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 10 பேர் தான் இருக்கும் நினைக்க முடியல, 20 பேர் இருக்கணும். 20 பேருடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 40 காதுகள் ஆயிடுச்சு, 20 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன், 40 கண்கள் ஆயிடுச்சு, ஏன்னா 20 மூளைகள் சிந்திச்சு கொண்டே இருக்கின்றன. இவ்வளவுத்தையும் கடந்து இவங்கெல்லாம் எங்கேயா கொண்டு விதைப்பார்கள் என்ற நம்பிக்கை என்பது இருக்கிறது. 50 விடையை கிடைந்த ஒரு மாற்றுத்திறனாளி நான் எவ்வளோ தூரம் ஓடணும், எவ்வளோ தூரம் ஓடணும் எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? என்னுடைய மாணவர் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாணவர்லாம் சார் கண்டிப்பாக வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க? இல்லைப்பா 10 நிமிஷம் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன், நாளைக்கு அப்துல் கலாம் பிறந்தநாள் ப்ரோக்ராம் ஒரு இடத்துல கிராமத்தில் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கிராமங்களை நோட்டி இந்த வாசகசாலை செல்ல வேண்டும், பள்ளியில் நோக்கி இந்த வாசகசாலை செல்ல வேண்டும், கல்லூரியில் நோக்கி வாசகசாலை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திண்டுக்கல் ஏற்படுத்த வேண்டும். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வாசகசாலைக்கு எனது கல்லூரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மேடவுடைய உரையை கதையை கேட்டவொன்னு எனக்கு லேச புல் அரிச்சிருச்சு. ஒரு நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடு. நன்றி, வணக்கம். நான் இந்த நூல் படிச்சிருக்கேன். நான் இந்த நூலை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நான் எல்லா 17 கதைகளையுமே படித்தேன். எனக்கு 17 கதைகளை மறுவாசிப்புக்குள்ளாக்க வேண்டிய கதைகள் அப்படின்னா ஒரு 3 கதையை நான் சொல்லுவேன். ஒன்று வந்து உடன்படிக்கை. உடன்படிக்கை அவங்க சொன்ன மாதிரி அம்மாவோட இழப்பு அப்படின்றது முதல் கதையில் ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு அம்மா வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அந்த உடன்படிக்கை கதையில் தான் தெரியும். அதை படிக்கும்போது உண்மையிலே நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எந்த அளவுக்கு மதிக்காமல் போகிறோம் அப்படின்றது வந்து நிஜமாகவே நான் உணர்ந்தேன். நானே எங்கள் அம்மாவை நிறைய இடத்துல சொல்லுவேன், போமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா, இதெல்லாம் நாங்கள் வளர்ந்துட்டோம், பெரிய பொண்ணுங்களாகிட்டோம், விட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த கதையை படித்ததுக்கப்புறம் எனக்கே புரிஞ்சிச்சு, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறவங்கள நம்ம நிறைய இடத்துல மதிக்காமல் போகிறோம், அப்படி சொல்ல ஆள் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்குற மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு. அதே மாதிரி சுஜாதாவை ஞாபகப்படுத்தின கதை ஒன்று இதில் எனக்கு இருக்குது, மிஞ்சின கதைன்னு சொல்லிட்டு. அந்த கதை எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துலேருந்து ஒரு 50-60 வருஷம் கழித்து அந்த கதை நம்ம மக்களிடையே இருக்க ஜாதி சமூகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின கதை. அதாவது அது இல்லாமல் போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒருத்தவன் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு அது எப்படி அறிமுகமாகும் அப்படின்றது இருக்கும். கிட்டத்தட்ட அவன் அதை ஒரு 50 வருஷம் கழிச்சுட்டு இந்த ஜாதின்ற விஷயத்தை பார்த்தா அவனுக்கு அது குப்பையாக தெரிஞ்சு குப்பையில் தூக்கி போட்டு போவான். ஆனால் அந்த கதையை நீங்கள் 1 தடவை இல்லை 2 தடவை கண்டிப்பாக படித்தாகணும், அப்போ தான் நிறையா பேருக்கு புரியும். அதில் ஏன்னா அதில் அவரோட மொழி வளம் அவ்வளோ நல்லா இருக்கும், உள்ளே இருக்க வார்த்தைகளும் அந்த மொழியை கையாண்ட விதம் அவ்வளோ ஆழமாக இருக்கும். அது ஒன்று. சாகச தாத்தா கடைசி கதை, அதுதான் எப்படின்னா அது சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே சில விஷயங்கள் வரும். மேம் கூட சொன்னாங்க, கதைகளுக்கு நம்ம ஏன் முடிவு கொடுக்கணும், முடிவு கொடுக்காமல் விட்டுறலாம், நம்ம யார் ஒரு கதையை முடிக்க? ஒரு நல்ல வாசகன் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே முடியணும்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு புதுசாக தொடங்கணும், புதுசாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வாசிப்புன்றது நமக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளும் இதை கடந்து தான் போகணும், இந்த ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை கடந்துக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சரி இது மாதிரி ஒரு படிப்பினை நம்ம ஏற்கனவே படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்தவன் வாழ்க்கையிலையும் அது நடந்து அதை அவன் கடந்து வர்றான், அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்னென்னா வாசிப்பு. எனக்கு இந்த சாகச தாத்தா கதை படித்தோன்னே மனசு ரொம்ப கனமாகவும், நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம பெருசாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வர ஒரு ஆள் நம்மக்கிட்டே கையேந்தி ஒரு நிற்கிறது, யாருக்குன்னே தெரியாத ஒரு இடத்துல கையேந்தி நிற்கும்போது வாழ்க்கை நமக்கு பெரிய சொல்லி கொடுக்குற ஒரே படம். நம்ம இருக்கவங்கக்கிட்ட உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பொய்யும் வழிகளும் இருக்குன்றத நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பெருசாக நினைக்கிறோமோ அவங்களாம் நம்மக்கிட்ட மறைச்ச விஷயங்கள்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த தொகுப்பு படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மனசு வலிக்கும், ஆனாலும் அதை தாண்டி வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு கதை தொகுப்பாக தான் அழகிய பெரியவனோட கதைகள் அமைஞ்சிருக்கு. வந்து 2 விஷயம் சொன்னாங்க, அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அவங்க வந்து தாழ்ந்த நிலை மக்கள் அப்படின்னு சொன்னாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த மாடுகள் பற்றி ஜல்லிக்கட்டு இது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எடுத்துக்கிட்ட முதல் நாவலே வந்து வாடிவாசல் நாவல் தான் எடுத்துக்கிட்டோம். அந்த வாடிவாசல்லே வந்து தெரியும் அந்த மாடு வந்து அடக்கணா அப்படின்னோடையுமே அந்த பண்ணையார் வந்து கொண்டுருவார். ஸோ அந்த நம்ம வந்து அதை பற்றின பிரச்சனையை தான் முதல் நாவலாகவே எடுத்து பேசியிருக்கோம். இது மை ஹம்பிள் சப்மிஷன். ரெண்டு பேருமே இளைஞர்களில் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே அவங்க பேசும்போது தெரியல நான் என்ன சொன்னேன்னு தெரியல. ஆக்சுவலி தாழ்நிலை சமூகம் அப்படின்னு சொன்னேன், பட் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் சொல்லணும். ப்ளீஸ் சேஞ்ச் திஸ், கைண்ட்லி சேஞ்ச் திஸ். உங்களோட சைக்கிக்குள்ளதை நீங்கள் பர்மனண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. யாரும் யாரையும் தாழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும். நம்மளே அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் ஸ்டேட்டஸ் ஃபார் வாட், நாட் டு ரீடைன் இட். அதில் அதுலேயே உட்காந்து அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, அதை உடைத்திருந்து மேலே வருவதற்காக. ஸோ இந்த விஷயத்தை வந்து இளைஞர்கள் கண்டிப்பாக உள்ளே வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஹம்பிள் சப்மிஷன். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்கிறவன சொல்ல விடாமல் என்ன பண்ணணுமோ அதை நீ செய்யணும், அந்த உணர்வு வந்து உனக்கு வரணும். யாரும் யாரையும் தாழ்த்த முடியாது. என்னுடைய சுதந்திரம் என்னுடையது, அது என்னோட பிறப்புரிமை. என்னுடைய கணவனே ஆனாலும் அவரிடமிருந்து எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஹீ இஸ் நாட் மை அத்தாரிட்டி. அவர் என்னுடைய அத்தாரிட்டி கிடையாது. என்னுடைய வாழ்க்கை என்னுடையது, என்னுடைய மகிழ்ச்சி என்னுடையது, என்னுடைய சுதந்திரம் என்னுடையது, என்னுடைய எனர்ஜி என்னுடையது. என்னுடையது என்பது நான், என்னுடைய அடையாளம், எனது ரோல்ஸ் அவங்க வச்சுக்கலாம். நான் அம்மாவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், சமூகத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் ரோல். ஆனால் நான் என்பது நான் தான். எனக்கான அடையாளத்தை நான் தீர்மானிக்க வேண்டும். நம்ம நிறையா பேர் இங்கே தான் தப்பாக 497 கூட தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தவன் பொண்டாட்டியாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போடான்னு கோர்ட்டு சொன்னதாகவே தப்பு தப்பாக நினச்சிட்ருக்குறோம். தயவுசெய்து அதை எல்லாருமே திருப்பி வாசிங்க, அதை முழுசாக புரிஞ்சுக்கோங்க. என்னமோ கோர்ட்டை வந்து கள்ள தொடர், அது என்னது காதல், என்னது கள்ள காதல், நல்ல காதல். அங்கே அடைபட்டு போன சுதந்திரத்தை யோசித்து பாருங்கள். அங்கே காணாமல் போன வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அங்கே சிதைக்கப்பட்ட மாண்புகளையும், மாண்பை, மனித தனி மனித மாண்பையும் யோசித்து பாருங்கள். அதை பேசுவதற்கு முன்னாடி பைபிளை பற்றி நான் க்ரிட்டிசைஸ் பண்ணணுன்னா பைபிள் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாததுனால தான் இன்னும் மத சண்டை. குரானை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்னா குரானை நான் நல்லா படிச்சிருக்கணும், அப்போ தான் அதை பற்றி பேச முடியும். இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா இந்து மதத்தை பற்றி நான் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் நான் அடித்து பேசுவேன். புரியுதா? ஓகே. ஸோ மாற்றங்கள் இங்கிருந்து வரணும். நான் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்ற வார்த்தை இவனுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இவர்கள் தாழ்நிலை மனிதர்கள் அப்படின்றத யாரும் சொல்லக்கூடாது. எனது சுதந்திரம், எனது நிலை, எனது அடையாளம், என்னதுடைய ஐ ஷுட் லான்ச் இட் வெரி ஸ்ட்ராங்லி. ஓகே. இல்லை இல்லை, என்னன்னா ஒன்றும் இல்லை, தாழ்ந்த நிலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து தாழ்ந்த அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், அந்த காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம அப்படி. ஆமாம் நிச்சயமாக தான். இல்லை இல்லை, தாழ்ந்தன்னு சொன்னாங்கல்ல, முன்னாடி செஞ்சாங்க இல்லையா, அவங்க வந்து தாழ்ந்த அப்படின்னு பதி. இல்லை நான் சொல்ல புரியுது, அவங்க தாழ்ந்த அப்படின்னு பதிவு பண்ணாங்க. யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறதான் இது. தாழ்த்தப்பட்டவங்க, முன்னாடியிலேருந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது, வேறு எதுவும் கிடையாது. அடுத்த நிகழ்வு வந்து நவம்பர் 18 தேதி. நன்றி, வணக்கம். எடுத்துக்கலாம், எல்லாம் அப்படியே வந்துருங்க.